வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது, உடலில் அதிக பித்தத்தால், அதிக உஷ்ணத்தால் தலை சுற்றல், மனநல கோளாறு. பித்தம் மிகுந்தாலே மனநல கோளாறும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. மலச்சிக்கல், இத்தகைய பிரச்சனைகளில் துன்பப்படுபவர்களுக்கு எந்தவித தீய பக்க விளைவுகளுமே இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு பயன்படக்கூடிய மூலிகை நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என மூன்று சுவையுமே, அறுசுவையும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு அப்படியே நமக்கு தெரியும். இந்த மூன்று சுவையும் மிகுந்து காணப்படும். இது வாதப்பித்து சிலேத்துமா எனக்கூடிய வலி, அழல், ஐயம் என்று சொல்லக்கூடிய வாயு, வெப்பம், சளி இவற்றை உடலிலே தத்தம் நிலையிலேயே வைக்கக்கூடிய பண்பு உள்ளது. உடலை தேற்றக்கூடிய பண்பு உள்ளது. உடலை உரமாக்கக்கூடிய பண்பு உள்ளது. இந்த நெல்லிக்காயை பற்றி அகத்தியர் குணபாலத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, உதறியே பித்தநாடி புழுவை போல் துடித்து மிகின், உதறியே பித்தநாடி புழுவை போல துடித்து மிகில், பதறியே உடம்பழுத்தும் பாய்ந்திடும் சிறுநீர் வற்றும், முதலிய புத்தி மாறி கிருகிருத்து அழவையுண்டாம், நிறவ பயிராம் பச்சை நெல்லிக்காய் கியாயம் கூட்டே என அகத்திய பெருமான் கூறியுள்ளார். நெல்லிக்காயை கொஞ்சம் எடுத்து நறுக்கி காலையில் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சு லேசாக ஊறியதும் எடுத்து வத்தல் மிளகாய் ஒன்று போச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை அம்மியில் அரைச்சி துவையல் அரைக்கிறதா நான் இப்போ சொல்கிறேன், வேறு ஒன்றும் புதுமையாக இல்லை. நெல்லிக்காய் துவையல் இதை செய்து அதனை சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா இந்த பித்த கிருகிருப்புன்ற தலை சுற்றல், மனநல கோளாறு, இந்த வாய் நீர் ஊறுறதுலாம், வாந்தி காலையில் எழுந்துச்சோடனே வாந்தி வர மாதிரி இருக்கும், இதெல்லாம் சரியாகும். மேலும் இந்த நெல்லிக்காயை நறுக்கி அதோட அந்த பச்சை பயிர் சேர்த்து இதை கஷாயமாக செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வரும்பொழுது பித்தத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் யாவுமே நீங்கும், மலச்சிக்கல் நீங்கும், உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் பெருகும். எனவே இந்த எளிய நெல்லிக்காய் வைத்தியத்தை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி மேற்கண்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.